சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து இறங்க முயன்றபோது விபத்தில் சிக்கியவரை பெண் காவலர் காப்பாற்றிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விபத்து நடந்தது எப்படி, காவலர் எப்படி அந்த பயணியை காப்பாற்றினார், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து திருச்சி நோக்கி செல்லும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலானது நேற்று இரவு எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. அப்போது பயணிகள் ரயிலில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அங்கு பாதுகாப்பு பணியில் ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண் காவலர் மாதிரி என்பவர் நடைப்பேடை மகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். அப்போது ரயில் புறப்படும் போது ஆண் பயணி ஒருவர் அந்த ரயிலில் இருந்து இறங்க முற்படும் போது தவறி விழுந்திருக்கிறார். ரயில் பெட்டிக்கும் தண்டவாளத்திற்கும் இடையே விழுந்து தவித்த ஆண் பயணியை ரயில்வே பாதுகாப்பு படை பெண் காவலர் மாதிரி துரிதமாக செயல்பட்டு அந்த ஆண் பயணியின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். குறிப்பாக ஜனதள கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவதற்கு பதிலாக அவர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை தவறாக ஏறியதாகவும், மாறுவதற்காக கீழே இறங்கும் போது ரயில் புறப்பட்டதால் அந்த ஆண் பயணி வந்துட்டு கீழே தவறி விழுந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துரிதமாக செயல்பட்டு ஆண் பயணி உயிரை காப்பற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை பெண் காவலர் மாதிரியை ரயில்வே பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் அந்த நபர் ஆண் பயணியானவர் தவறி விழும்போது உடனடியாக அந்த பெண் காவலர் மாதிரி உடனடியாக சென்று அவரை பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகளும், அந்த சமயத்தில் ரயில் சரியாக புறப்படும் காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. ரயில் புறப்படும் நேரத்தில் அந்த பயணி தவறு விழுந்த நேரத்தில் ஒரு நிமிடம் தாமதித்திருந்தாலும் அந்த பயணியின் உயிர் வந்துட்டு பதிவு இருக்கும். உயிரை காப்பாற்றிய அந்த மாதிரி என்ற அந்த பெண் காவலருக்கு உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள், மற்றும் சமூக வலைத்தளங்கள் அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. ராம், கதிரவன், சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.